வணக்கம், வெல்கம் டு கலப்பை சேனல். இப்போது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு என்ன சொல்லுவாங்க யதார்த்தமான ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ கடன் வாங்கலாம், ஹவு மச் மணி வி கேன் பாரோ, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து தனிநபருக்கு மட்டும் இல்லை, அது ஒரு நிறுவனம், அதாவது ஒரு கம்பெனியாக இருந்ததுன்னா அவர்களுக்கும் உண்டு, ஒரு பிஸ்னஸுக்கு இருக்குது, ஒரு அரசாங்கத்துக்குமே கூட இருக்குது, அத்தனை பேருக்குமே இது இருக்கிறது. அப்போ எவ்வளோ கடன் வாங்கலாம், இப்போது அரசாங்கம் நினச்சபடிலாம் கடன் வாங்க முடியுமா அப்படின்னா அதுவும் பண்ண முடியாது. என்னென்னா இப்போ சில பேர் எழுதிட்டுருக்காங்க, செய்தித்தாள்லாம் பார்க்குறோம், நல்லா பொறுப்பில் இருந்தவங்கெல்லாம், ஒரு காலத்தில் பொறுப்பில் இருந்தவங்கலாம் கூட எழுதுறாங்க, ஜிடிபியில் 33.3% ஒன் தேர்ட் வரைக்கும் கூட கடன் வாங்கலாம் அரசாங்கம், அதெல்லாம் பற்றி கத்தணும், அவ்வளோ கடன்லாம் வாங்க முடியாது. ஸோ ஒரு 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 வாங்கக்கூடாது. இப்போது கடன் வாங்குவதில் என்ன ஏதேனும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இருக்கா அப்படின்னா, பொதுவாக அப்படி எதுவும் இல்லை. கடன் கிடைக்குதா அப்படிங்கிறது முதல்ல முக்கியம், கடன் கிடைக்குதுன்னா எவ்வளோ வேணால் வாங்கலாங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்க, அது இல்லை. என்னென்ன கடனில் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே வந்து ரீபேயிங் கெப்பாசிட்டி தான், அது எல்லாருக்குமே தெரியும், திருப்பி செலுத்துகிற சக்தி எவ்வளோ இருக்குது அப்படி பார்த்து தான் கொடுக்குறாங்க. இப்போது பொதுவாக பேங்க்கெல்லாம் இப்போ பார்த்து தான் கொடுக்குறாங்க, அதனால் பல பேர் பேங்க்கில் போய் சண்டை கூட போடுவாங்க, திருப்பி தரேன் உனக்கு என்னையா கூடிய அப்படிலாம் சண்டை போடுறவங்களாம் இருக்காங்க, அது அப்படி இல்லை. ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கணும், அது வந்து இருக்குங்கிறது முதல்ல அவர்கள் யார் தராங்களோ அவங்க அதை உணர்ந்து கொள்ளணும், அப்போ தான் கொடுக்கவே முடியும். சரி, இந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா வாங்க முடியுமா அப்படிங்கிற அதுலேயும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கடன் வாங்குவதற்கான தேவைகள் என்ன இருக்குன்னு, எந்த காரணத்துக்காக வாங்குகிறோம் அப்படின்னு மிக முக்கியம், அதன் பிறகு நம்ம ரீபேயிங் கெப்பாசிட்டி. இதெல்லாம் விட முக்கியமானது, மேலோட்டமாக நம்ம சொல்லக்கூடியது வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மொத்த வருமானம் எவ்வளவு, அதெல்லாம் அத்தியாவசிய தேவைகளுக்கும் சொல்லி தனியாக எடுத்து வச்சுருங்க, அது வந்து கடனை திருப்பி செலுத்துவதற்காக எடுக்கவே கூடாது. குறைந்தபட்ச அத்தியாவசிய செலவுகள்னு சிலது இருக்குது இல்லையா, எப்போ சொல்கிற மாதிரி தான், உணவு, உடை, இருப்பிடம், அப்புறம் மருத்துவம், கல்வி செலவு, இதெல்லாம் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். அது போக மீதி இருக்கிறதுல 50% வரையில் கடன் திருப்பி தருவதற்காக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுப்போம், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த அளவுக்கு நமக்கு இல்லை வச்சுக்கிறேன், அத்தியாவசிய செலவுகள் போக வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டாம். இல்லை கடன் வாங்காமல் ஓட்ட முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சு வச்சுக்கங்களேன், அப்போது இயன்றவரை அரசாங்க வழியிலே போய் வாங்குங்க, அரசு வழியில், அதாவது கவர்மெண்ட்டே வந்து சில ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பாங்க கடன் வாங்குவதற்கு, லோன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போது பேங்க்குக்கு போனால் அங்கே கொடுக்குற எல்லா லோனுமே வந்து ஏதோ விதத்தில் அரசாங்கம் வச்சுருக்கிற ஏதோ திட்டம் தான், சரிங்களா. ஏதேனும் ஒரு அரசு திட்டத்தின் கீழே போய் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு வட்டி மிகவும் குறைவாக இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்காது உங்களுக்கு, ஒரு நெருக்கடி வராது எப்போதுமே, அது நல்லது, சரிங்களா. கடன் வாங்குவதற்கு கூட இரண்டு வழிமுறைகள் இவ்வளோ தான். ஒன்று என்ன அப்படின்னா, அத்தியாவசிய செலவுகள் போக மீதி இருக்கிற படத்தில் 50% வரையில் கடன் திருப்பி செலுத்துவதாக இருந்தால் அது ஒரு ஆரோக்கியம் நிலையாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், அரசு வழியாக நீங்கள் போங்க அப்படின்னா, அரசு திட்டத்தின் வழியாக நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சரி, அப்போது கூட ஒரே கொஸ்டின் இன்னும் வரலை, எவ்வளோ வாங்கலாம், எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா எவ்வளவு இருந்தால்தான் அந்த ஒரு பணியை செய்ய முடியும் இருக்கிறதோ, அந்த குறைந்தபட்ச தொகை எவ்வளவு இருக்கிறதோ அது வாங்குங்க. லோனோட மேக்ஸிமம் அமௌண்ட் இல்லை. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னே, பேங்க்கில் லோன் வந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறது தயாராக இருக்காங்க, ஆனால் நமக்கு வந்து குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபா இருந்தால்தான் இந்த ஒரு பிஸ்னஸே பண்ண முடியும்னா 2 லட்சத்தோடு நிறுத்திக்கிங்க, அவ்வளோதான். கடனை எப்போதும் மிக குறைந்த அளவிலே பெற்றுக்கொள்ள வேண்டும், கடன் வசதியை அதிகமாக வைத்துக்கொள்ளலாம், சரிங்களா. 10 லட்சம் ரூபாங்கிறது ஃபெசிலிட்டி, லோன் ஃபெசிலிட்டி, சரிங்களா. லோன் ஃபெசிலிட்டி நிறையா வச்சுக்கலாம், பரவாயில்ல, ஆனால் லோன் அவைல் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப குறைந்தபட்ச அளவாக இருக்கணும். ஸோ இதுதான், குறைந்தபட்ச அளவிலே கடன் வாங்க வேண்டும், ஆனால் இயன்றவிலே அதிகபட்ச கடன் வசதியை பெற்றுக்கொள்ளலாம், சரிங்களா. கடன் வசதி இருக்குங்கிறதா வாங்கணும் அவசியமே இல்லை, ஒன்றே ஒன்று தாங்க, ஒன்றே ஒன்று தான் அந்த ஒரு கட்டுப்பாடு கடனில். என்ன அப்படின்னா, கடனை எந்த நோக்கத்துக்காக வாங்குகிறோமோ, என்ன பர்பஸுக்காக வாங்குகிறோமோ அதற்காக மட்டுமே செலவு செய்ய வேண்டும், அதிலிருந்து 1 பைசா கூட வேறு எதுக்காகவும் செலவு செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு கட்டுப்பாடு இருந்தாலே போதும், மிக நிச்சயமாக கடன் வாங்குகிற தொகையை நாமவே குறைத்துக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம், நன்றி.